அரே வா அண்ணி வருது, நோங்கக்கூடாது, வெள்ளக்கமாதிட்டு அடிச்சு போடுவேன். ஆனால் என் பொண்டாட்டி எப்படி இருப்பாய், என்னன்னு இருப்பான்னு கூட நான் யாரா பூச்செண்டு மைனாக்கும் நினச்சி வரேன். ஊருக்கார போனா உங்களை யாரா போச்சோன்னா, நீங்கள் தானடா ஆடியன்ஸு, அசிங்கப்படுத்துறீங்களே. நீ இருப்ப, நீ இருப்பாடா, நீ இருப்ப, கூட்டம் இருக்கணுமே. யாரு நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்பாங்களா? ஒரு விஷயம் என்ன, நான் எந்திரிச்சு போச்சோன்னா போயிடுவீங்களே. ஆ, நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணே. வீட்டுக்கு போனேன்ட்டு இமீடியட்டாக வீட்டுக்கு போனேன், நல்லா இருப்ப. நீ சொல்கிறத கேட்க மாட்ட. என்னே நாடக நடிகர் மேலே தவறு இல்லைண்ணே, ரசனையின் மீது தவறு தான். கைதட்டு வார ஜிங்கா, எங்கே உட்காந்துட்டு நீங்கள் எவத்தந்தண்டி நடிகரை போட்டாலும் இன்னும் போகிற காலத்தில் கூட்டம் இருக்காதுண்ணே. இந்த பப்பூன் டான்ஸு, இந்த நகைச்சுவை, இந்த ஆடல் பாடல், அதே வேற ஒன்றும் இல்லை, எங்கள் மேலே தப்பு இல்லை. நான் கிராமத்துக்காரர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் மருதமணி அண்ணே ஒரு டான்ஸு, இந்த நாலு பேரும் நாங்கள் ஊருக்கு வந்துடுறோம். வள்ளி நாரதர் ராஜவாட்டு அவங்க வீட்டிலே இருக்கட்டும், நீங்கள் கூகுள் பே போன்பே அதில் காசை ஏற்றி விட்ருங்க சம்பளத்தை, ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குண்ணே. இது எதுக்கு? சரி, வள்ளிக்கே இந்த நிலைமைன்னா, உள்ள ஒரு கப்ளிங்கு மண்டை 8 கிலோ சந்தனத்தை பூச்சிருக்கேன், அதே நிலைமையை நினச்சி பாருங்க நண்பே. சரி, அவனாச்சும் 10 பேரோட பயம் இல்லாமல் உள்ளே போயிடுவான்னு வை. ராசவாட்டு நிலைமையை யோசிச்சுப்பார். அவர் வரும்போது மைசெட்டுக்காரன் கூட என் தம்பி குழாய் ஆகுத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மைசெட்டில் 7 பேர் இருந்தே பாலகனா. இப்போ ஏன்னா யாரா இருக்கா? ஆனா ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தர் உல வச்சாலாம், இதுகளுக்கு இது வகுமான ஒரு பொட்டை நாய்க்கு 7 ஆண் நாய் அடிச்சுக்கிறது 5 வாரம். இந்த கொடுமையா டொங்காஸ் பிரச்சனை. 5000 பேர் இருந்து நாடகத்தை கரைச்சல் பண்ணி பார்ப்பதை விட அறிவு சார்ந்த இந்த 30 பேரை நான் வணங்குறேன். சரிதான் நினைப்பு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி அன்னைமார்கள் அவ்வளோதான். என் செல்லங்கள் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் இடவில் நிற்கிறான் எனக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஓ வண்டியில் நீ ஏறு நீ ஏறுன்னு அடிச்சுட்டு கிடக்காய் உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஒத்தையில் ஓக சுடுகாட்டுக்கிட்ட பயந்துக்கிட்டு நிற்கிறான்னு தெரியுமா உனக்கு? போனதை மட்டும் சொல்கிறேன். எத்தனை பேர் பதட்டத்தில் அவை வண்டிக்கு பதிலாக அடுத்த வண்டியை சார்ட் பண்ணியிருப்பேன்னு தெரியுமா? உனக்கு தெரியாது. இதெல்லாம் நாங்கள் கண்ட அனுபவம். இனிமேல் அடுத்த வருஷம் நாடகம் போட்டீங்கன்னா ஆளுக உள்ளே வந்தவொடனே சுற்றி எறுத்து வச்சு விட்ருங்க. ஊரில் ஒரு 10 பேர் ஸ்டேஷனுக்கு போட்டோம், நான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். காவல்துறையும் இல்லை காணா ஐயா, காவல்துறை ஐயா இருக்கீங்களா? ஒருத்தர் தான் இருக்காரு, துப்பாக்கி இருந்தால் கூட நீ சுடுங்கயா, இந்த வேதனைக்கு அதையாவது செய்ய. எனக்கு அண்ணே அமைதியாக இருங்கண்ணே, எனக்கு வர்ற ஆவணி 23 கல்யாணம்ண்ணே. நீங்கள் எல்லோரும் இப்படியே குளிக்காமல் கொள்ளாமல் இப்படியே வந்துடணும். ஆனால் கெடா வெட்டுவேன், நீங்கள் செவரொட்டிக்கு அடிச்சு கொடுக்கூடாது. சுட்டு தருவேன், ஆளுக்கு முட்டா 1 கிராம் அப்படி கொடுத்துருந்த. என்ன தெரிய ஆஹா, அவள் யூடியூப் பார்க்குறியா? சரி சரி, உணர்ச்சியா. என் மனைவி என்ன பார்த்ததில்ல, வருங்கால மனைவி. எங்கள் அம்மா குத்து வழக்குன்னு சொன்னிச்சு, மெழுகுவத்தியாக கூட இருக்கலாம், இவங்க ரெண்டும் போக மாட்டாங்க. அவனுக்கு அஸ்டன்ட் இவன், இவன் ஜாமி எப்பப்போ ஆடுறாட்டோ அவன் பிடிக்கிறோம், பிடிச்சி விபூதியை போட்டுட்டு கூட்டிகிட்டே போவான் போல். ஆனால் சாமி துடியாக இருக்கு, ஆனால் இவன் இவன்கிட்ட எவனும் ரிங்டோன் வச்ச சாமி பாட்டை வச்சிடக்கூடாது. வராரு வராரு அழகு வராருன்னா அவன் செல்ல நொறுக்கிட்டு ஆடிடுவேன். ஆனால் துடியாக இருக்குடா ஜாமி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். அரே வா அண்ணி வருது, நோங்கக்கூடாது, வெள்ளக்கமாதிட்டு அடிச்சு போடுவேன். ஆனால் என் பொண்டாட்டி எப்படி இருப்பாய், என்னன்னு இருப்பான்னு கூட நான்
யாரா பூஜெண்டு மைனா அங்கேருந்து ஜெம்போமார் இருப்பா ஜெம்புமார் இருப்பாங்க. எங்கள் அம்மா சொன்னிச்சு, உனக்கு பார்த்துருக்க பொண்ணு லேஜான பொண்ணு இல்லைடா அப்படின்னுச்சு. என்னமாண்டேன் அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு 30 பேர் வெஞ்சனம் இல்லாமல் கஞ்சி குடிச்சிருக்கேன். அது ஏ அது முகத்தை பார்த்துக்கிட்டு நட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க பொம்பளைய. அந்த வயக்காட்டில் போய் இப்போ வர்றாள் என் பொண்டாட்டி, காலை வச்சுருக்கா நட்டுக்கிட்டு போக போக பறிஞ்சிருக்குப்பா நாத்து போகிறான். இவ்வளோ சொல்கிற நெல் 50 மூடு அடிக்கிறதுக்கு போய் தொட்டிருக்கா அரிசியா மாறிடுச்சான். அவ்வளோ ஒரு பத்தினி ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆகலையே எப்சி விடலையா தலா சேராட்டாவா. கண்ணே கண்ணே புர்ரு அது வேறு பூங்கோத, நான் செல்லம்மா புர்ரு புர்ருன்னு கூப்பிடுவேன் புர். அந்த கடவுளே வருங்கால மனைவி என் மனைவி எங்கள் அம்மா அழகு வட்ட வில்லின்னு சொல்லிச்சு. இந்த 18 படி கருப்பு உனக்கு கிட்ட 201 பழம் வச்சு உனக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுறா சனியாத்தா. ஏய் இந்த கையை எங்கனையே பார்த்துருக்கேன், அதே முழுக்கு முழுக்குன்னு குத்துது, அதே உள்ள பம்பரை கட்டை. சரி விட, ஜிம்முக்கு போகிற ஒம்பளையா இருப்பா, அதே ஆம்சு எரிக்கிருக்காரு. பாதி வெந்தும் பாதி வேகாம. யாரா முனியா கோயில் சிலை ஏற்றிட்டு வந்தது என்னது? பொண்ணு வாக்க வந்துச்சா நீர்மலைக்கு வந்துச்சாடா என்ன முண்டை? முகத்தார மறைக்கிறாங்களே. இந்த சிவப்பு கயிறு நான் பார்த்துருக்கேன், வெடுக்கு வெடுக்குன்னு சம்சாவை பிடுங்கி தின்ற கயிறு மாதிரியே இருக்கு. அதே ஓமத்திர வாட சேலை. அவ்வளோதான், ராம நாட்டில் பஸ் ஓடாது. ரொம்ப சிரமம் தான். என்னவா நமக்கு கொடுத்தா? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். எங்க கொடுத்து வச்சா? உன் ஜாக்கெட்டை துறக்காதா, இனிச்சு புடுங்குது. ஏய் குறும்பு தெரிச்சு போகும் மயிர் மகளே. என்னை கூட்டு போறீங்களா? அவங்க கூட்டு போய் என்ன கிட்டி தட்டி? ஏய் யாராவது ஒரு 230 ஒருத்த கூட்டு போங்க, எனக்கு அவன் கைமாத்தி தரணும். அவ கண்ணே தலையன் குளிக்கிய அடையில மசரு குழுங்கு தடியும் போல. அது மூஞ்சி நல்லா பாருங்க, நட்டுவாக்காளி கேளே உடுக்கடிப்பியா? ஏன்னா நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஏன்னா உன்னை மாதிரி பொம்பளையத்தை எவனும் ஏற்று பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பொம்பளை அடைக்காம நாட்டில் நிறைய பேர் திருறேன். உன்னைய நான் கட்டி வீட்டில் வச்சுட்டு போனா நம்ம வீட்டுக்கு மொய் செஞ்சையும் கூட எவனும் பத்திரிக்கை மறு பத்திரிக்கை வைக்க மாட்டேன். நீ வந்தவனைய எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னைக்கு கால் பண்ணேன், உனக்கு எவனா கை விட்டுருச்சுன்னு விட்டு. கண்ணே கண்ணே கொமட்டிக்கா கொமட்டிக்கா மீட்டிங் வர்றது மாதிரியே வந்துட்டு இருக்கா. ஏய் ஆபீஸ் போற மாதிரி வர்றத போற. ஏய் நான் ஆரஞ்சு விடவா? இது உங்க அக்கா? அக்கா இல்ல, ஏய் நான் தங்கச்சியா. அக்கா ஏடி சிரிக்கி, அடி பொம்பளை, நீ எல்லாரும் பொம்பளையாடி, வேற புருஷன் உனக்கு கிடைக்கலையா? ஏடி போய் போய் வேறதா கிடைச்சாரா? ஓ அழகுக்கு போய் மதுரையில் சொல்லுவாங்கல்ல, திருச்சி செய்யக்கூடிய ட்ரெயின்
ஏலா பிளாட்ஃபார்த்தில் இன அக்கவாடி உனக்கு அறிவு என்ன ஏய் என்னடி பண்ற ஐயா வேற பொம்பளைய பாதகத்தி உள்பாவாடை இல்லாம என்னடி பரங்கிக்கா பாவாடைய கட்டி இப்படி பொண்டாட்டி பொண்டாட்டிக்கிற உள்பாடை கூட உனக்கு ஒரு 7 பார்ட் தங்கச்சி ஐயா வண்டு ஓட மாதிரி ஐயா புடிங்கிட மாதிரி ஏய் நான் செகல்ல அரைஞ்சு விடுவேன் நீங்க ரெண்டும் அக்கா தங்கச்சி ஒரே அடுப்புல ஒரே தூர் கட்டையை திணிக்கணும் ரெண்டு அடுப்புல ஒரு தூர் கட்டையை திணிக்கணும் நீ பக்கத்துல வரும்போது எனக்கு அப்படியே வேப்பன வாடையா வருது அன்னைக்கு மட்டும் என்ன அப்படி இப்படியே சொன்ன அன்னைக்கு நான் ஃபாரின் சென்ட் அடிச்சிருந்தேன்